உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐடியா நம்பர் 2. நம்ம மணி சார் இருக்கார்ல. யார் மணி சார்? அதாங்க நம்ம பொன்னியின் செல்வன் டைரக்டர் மணி ரத்னம் சார். அவரோட அலைப்பாய்தே படத்துல ஷாலினி பண்ண மாதிரி நீங்களா ஒரு தாலி எடுத்து உங்க கழுத்திலேயே கட்டிக்கிட்டு அடுத்து அந்த பையன் வரும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தாலி எடுத்து காமிச்சிங்கன்னா அந்த பையன் ஐயோ ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு நாம டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அவன் ஓடியே போயிடுவான். அவன் ஓடிடுவான். ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா இருக்காங்கல்ல, அந்த தாலிலேயே என் கழுத்தை சுருக்கி என்ன அப்படியே கொண்டுடுவாங்க. உன்கிட்ட நான் வாழ்றதுக்கு ஐடியா கேட்டேனா இல்ல சாகிறதுக்கு ஐடியா கேட்டேனா? நல்ல ஐடியா குடுக்குறப்பா நீ. சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க. ஐடியா நம்பர் 3. முதல்ல லவ் ஐடியா, அப்புறம் கல்யாண ஐடியா, இப்போ குழந்தை தானே. இந்த முந்தன முடிச்சு படத்துல வர மாதிரி ஷாம் கிட்ட போய் எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, நீ நம்பலனா உன் முன்னாடியே நான் குழந்தைய போட்டு தாண்டறேன்னு சொன்னா அவன் தாண்டி தாண்டி ஓடுவான் அதானே. ஆமாமா, இது சூப்பரா வொர்க் அவுட் ஆகும். போதும் நீயும் ஐடியாவும் அப்படிலாம் ஒண்ணு வொர்க் அவுட் ஆக தேவையில்லை. குழந்தைய வச்சு விளையாட கூடாது கார்த்திக், அது ரொம்ப தப்பு. எனக்கு வேற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. சூப்பருங்க, நீங்களே யோசிச்சீங்களா? நானா யோசிக்கல, ஆனா எங்க வீட்டுல சமையல்காரமா இருக்காங்கல்ல, ஆமா அவங்க யோசிச்சு சொன்னாங்க. ஓ என்ன ஐடியா? இப்போ ஷாம் வரும்போது நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்ல சொன்னாங்க. அப்படியே ம், ஆனா நீங்க தான் யாரையுமே லவ் பண்ணலையே. ஆ லவ் பண்ணல, ஆனா லவ் பண்றதுக்கு ஒரு பையனை ஃபிக்ஸ் பண்ணி அவன் வரும்போது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி பண்ணோம்னா அவன் அத பார்த்துட்டு உடனே ஓடிடலாம் அப்படின்னு நினைப்பான்னு சொன்னாங்க. ஓகே தானே? அப்படினா அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ம், நான் வேணா அந்த ஆளுக்கு ரெடி பண்ணட்டுமா? இல்ல 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 வேண்டாம் வேண்டாம், இப்படி முன்னப்பட தெரியாதவங்கள எல்லாம் நம்ம நம்பவே முடியாது கார்த்திக். ஒருவேளை லவ் பண்ணிட்டு இப்போ 8வது நாள் வந்து என் கூட இருக்கிற மாதிரி போட்டோ வீடியோவோ ஏதாவது பண்ணி நான் லவ் பண்ணேன், அவ என்ன ஏமாத்திட்டா பொய்யா ஒரு கேஸ போட்டு அதுக்கு ஏதாவது பணத்தை கேட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள நமக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு நம்பிக்கை உள்ள டீசென்டான ஒரு ஆள் வேணும். ஒரு வாரம் லவ் பண்ணிட்டு என்னை விட்டு விலைக்கு போ அப்படின்னா டீசென்ட்டா விலைக்கு போயிடணும், வேற எதுவுமே பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பையன் வேணும். அப்படிப்பட்ட ஆளுங்க எப்படிங்க கிடைப்பாங்க? கிடைச்சிட்டாங்களே, ரொம்ப நேர்மையான ஆளு, என் கைக்குள்ளே இருக்கிற ஆளு, நான் சொன்ன கேக்குற ஆளு. 7வது நாள் ஓடி போடா அப்படின்னா அத கேக்குற ஒரு ஆளு. அப்படிப்பட்ட ஆளு யாருங்க? நீதான். Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.